தேர்தல் பணிகள் அந்த அளவுக்கு இன்னும் 8 மாசம் தான் இருக்கு, தேர்தல் பணிகளை தொடங்கி விட்டுருக்கலாம். தேர்தல் பணி தொடங்கக்கூடாதுன்னு தான் அந்த இ பாஸ் முறையை வச்சு எங்கேயுமே எங்களால் போக முடியல, மக்களை சந்திக்க முடியல. அதனால தான் தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, இ பாஸ் வந்து ரத்து பண்ணணும், முற்றிலும் ரத்து பண்ணணும் அப்படின்னு. இன்னொரு 3 நாளுக்கு அப்புறம் அதை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். விநாயகர் போட்டாவை ட்விட்டரில் போட்டது சிறுபிள்ளைத்தனமாக இருந்து அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் உங்க மீது விமர்சனம் வச்சிருக்காரு. கொள்கையிலிருந்து அவருக்குலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, விளக்கம் கொடுத்துட்டேன். சார், கொள்கையிலிருந்து பிறந்ததா திமுக அப்படின்ற மாதிரி விமர்சனம் தேசிய கொடி ஏற்றுறது, இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது, தேசிய கொடி ஏற்றுறது தப்பா? இல்லை, அதுதான் முதல் முறையாக ஏற்றிருக்காங்க. அறிவாளி முதல் முறையாக ஏற்றுன்னு சொன்னது தப்பு, வருடம் ஏற்றுறது அது போயிட்டாரு. திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களுக்கு சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், சில சங்கடங்கள் இருக்கலாம், இது சுமூகமாக பேசி தீர்த்துக்கிற முடிவு தான். சட்டமன்ற தேர்தல் குறித்த நேரத்தில் நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு, ஏன்னா இப்போ வந்து லேட் ஆகிட்டே போகுது, வாக்காளர் பட்டியலாம் ஒன்றும் ரெடி பண்ணாமல் இருக்காங்க, அந்த டவுட் திமுக இருக்கு, அது சம்பந்தம் என்ன பண்ண போறீங்க? சட்டமன்ற தேர்தலில் முறையாக நடத்தணும், நேரப்படி நடத்தணுங்கிறது தான் திமுகவோட கோரிக்கையாக இருக்கும். கண்டிப்பாக நடத்துவாங்க, நம்புகிறோம். சட்டமன்ற தேர்தல்